எல்லாருக்கும் வணக்கம். நான் ரித்விகா பேசுகிறேன். புதுசாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி மாலை 6 மணிலேருந்து 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்திருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ரோமிங் இன் ஸ்ட்ரீட். இன்னும் பார்த்துட்ருக்கேன், ரோட்டில் போயிட்டுருக்காங்க, வண்டியில் போகிறாங்க, ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போகிறாங்க. இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் இன்னும் வந்து கூலாக எனக்கெலாம் கொரோனா வராது, அந்த வைரஸ்லாம் என்ன வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் ஏன் இருக்கணும் அப்படின்ற சீரியஸ்னஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற இந்த இந்தியாவில் 100,000 வென்டிலேட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த வைரஸ் அட்டாக் பண்ணவங்களை வென்டிலேட்டர்ஸில் தான் வைக்க முடியும். நீங்கள் வெளியே போய் இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேரை வந்து வென்டிலேட்டர்ஸில் வச்சு சிகிச்சை கொடுக்க முடியும்? அதுக்காக தான் இந்த 144 போட்டிருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் ஃப்ளட் வந்தது. அப்போ ஒரு 10-15 நாள் நம்ம யார் வீட்லேயும் கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, செல்ஃபோன் டவர் கூட கிடையாது, நம்ம பக்கத்தில் யாருக்கும் ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாத நிலமையில் இருந்தோம். அப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கரண்ட் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டிவி இருக்குது, செல்ஃபோன் டவர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணலாம், சேட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் வீடியோ காலில் பேசலாம். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தும் ஏன் வீட்டில் இருக்க மாட்டீங்க? நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் தான் சேஃப். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.